வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அர்ஜுனன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து மதுரை தெற்கு தொகுதியில் வேட்பாளர்கள் யாரெல்லாம் போட்டியிடுறாங்க, பொதுவாக எலெக்ஷன் அப்போ யாரெல்லாம் போட்டியிடுறாங்கன்றத நம்ம ஒட்டியிருக்க நோட்டீஸஸ் தான் கண்டுபிடிப்போம். பட் இந்த வீடியோவில் உங்களுக்காக அந்த ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்கள் வேட்பாளர்களை பார்த்துக்கோங்க. மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்தளவு 21 மனு தாக்கல் செய்யப்பட்டது வேட்பு மனு. அதில் 13 அக்செப்ட் பண்ணாங்க, 6 ரிஜெக்ட் ஆச்சுங்க, 2 வாபஸ் எடுத்துட்டாங்க. இப்போ கடைசியாக இருக்கிறது 13 தாங்க. இந்த 13 கண்டஸ்டன்னா அறிவிச்சிட்டாங்க, இந்த 6 ரிஜெக்ட் பண்ணது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ 21 13 பேர் தான் அக்செப்ட் பண்ணி கண்டஸ்டண்ட்டாக வராங்க. மதுரை தெற்கு இப்போ சமீப காலமாக வந்து ஒரு வேட்பாளர் வந்து ரொம்ப ஒரு ட்ரோலிங்கில் மீம்ஸாக இருக்கட்டும், எல்லா நியூஸ்லேயும் இவரை பற்றி அனலைஸ் பண்ணுறாங்க. அவர் தாங்க துலாம் சரவணன். இந்த தொகுதியில் தாங்க போட்டிடுறாரு மதுரை தெற்கு. இவரோட தேர்தல் வாக்குறுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. 300 அடிக்கு ஒரு செயற்கை பனிமலையை உருவாக்கி மதுரையை குளிர்ச்சி படுத்துகிறோன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காருங்க. உண்மையிலேயே அந்த அறிக்கையை படிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு வேட்பாளரால் கொடுக்க முடியும். தொடர்ந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு எல்லா கட்சிகளுமே அவங்களோட வாக்குறுதி கொடுத்தாலும் இவரோட வாக்குறுதிகள்லாம் எங்கேயோ போயிடுச்சுங்க, எல்லாட்டையும் ரீச் ஆயிடுச்சுங்க. வாங்க இப்போ நம்ம தொகுதியில் உள்ள மொத்த வேட்பாளர்கள் அவரோட சின்னத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோங்க. முத கட்சிகளுக்கு ஒதுக்கு போட்ட சின்னங்களை பற்றி தெரிஞ்சுக்குவோங்க. அஇஅதிமுகவுக்கு இரட்டைகள் சின்னமும், திமுகவுக்கு உதயசூரியன், நாம் தமிழருக்கு விவசாயி, மக்கள் நீதி மன்றத்துக்கு பேட்டரி லைட்டு, மை இண்டியா பார்ட்டி சிசிடிவி கேமரா, நியூ ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் பார்ட்டி அவங்க வந்து பானை சின்னத்துலேயும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து ப்ரெஷர் குக்கர்லேயும் நிற்கிறாங்க. இது தவிர்த்து சுயேட்சைகளுக்கு தனித்தனியாக வழங்கியிருக்காங்க. கேமரா, டஸ்ட்பின், கேரம்போர்டு, பட்டாணி, ஃபனலு, பர்ஸு, இந்த சின்னங்கள் தாங்க வழங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுயேட்சை அனுப்பிக்கிறவங்களுக்கு ஒரு சின்னம் வழங்கியிருக்காங்கங்க. நான் குறிப்பிட்டிருக்க இந்த சின்னங்கள் மட்டும்தான் உங்களுக்கு எலெக்ஷனில் ஓட்டிங் மிஷினில் இருக்கும். ஸோ நீங்கள் கேண்டிடேட்ஸை யாருன்றதை பார்த்துக்குங்க. ஏன்னா பெரும்பாலும் நிறைய நேரங்களில் கேண்டிடேட்ஸோட பேர் வந்து ஒரே மாதிரி இருக்கும், பட் சின்னத்தில் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் இந்த சின்னங்கள் மட்டும்தான் உங்கள் தொகுதியில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வேட்பாளரை பற்றி பார்த்துடலாம். வேட்பாளர்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எம்டெக், எம்பிஏ, இந்த ரெண்டு தாங்க ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன். ரெண்டு வேட்பாளரோட குவாலிஃபிகேஷன் இது. மற்றவங்க எல்லாமே ஒரு டிகிரியோ இல்லை சுத்தமாக படிக்காமையோ இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனில் தான் இருக்காங்க. உங்கள் தொகுதியை பொறுத்தளவு இந்த ரெண்டு தான் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், ரெண்டு கேண்டிடேட்டு இருக்குங்க. கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து எலெக்ஷன் கமிஷனில் என்ன ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஏஏடிஎம்கேக்கு வந்து திரு சரவணன் எஸ்எஸ், டிஎம்கேக்கு வந்து திரு பூமிநாதன் அவர்கள், நாம் தமிழர் கட்சிக்கு திரு அப்பாஸ் அவர்கள், மக்கள் நீதி மய்யம் சார்பாக திரு ஈஸ்வரன் ஜி அவர்கள், மை இண்டியா பார்ட்டி சார்பாக சதாம் ஹுசேன் அவர்கள், சுயேட்சையாக திரு சரவணன் அவர்கள், சுயேட்சையாக திரு உமேஷ் கேஆர் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்றம் கழகம் சார்பாக ராஜலிங்கம் அவர்கள், நியூ ஜென்ரேஷன்ஸ் பீப்புள்ஸ் பார்ட்டி சார்பாக திருநங்கை பாரதி கண்ணம்மா அவர்கள், ரவிச்சந்திரன் இவர் வந்து சுயேட்சையாக போட்டிடுறாங்க, சுயேட்சையாக ராஜ்குமார் அவர்கள், சுயேட்சையாக வெங்கடாச்சலபதி அவர்கள், சுயேட்சையாக திருமதி ஜெயா அவர்கள். 100% வாக்குப்பதிவு இருக்கணும்னு எல்லாட்டையும் நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஒருத்தரும் வாக்களித்தா மட்டும்தான் முடியும். இந்த முறை நம்மளோட வாக்குப்பதிவு சதவீதம் உச்சக்கட்டத்தில் இருக்கணும்னு எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். அவங்கவுங்க வாக்கை யோசித்து செலுத்துவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல்
தேர்தல் அன்னைக்கு வாக்களிங்க.